சிம்பா, டேய் சிம், டேய் சிம்பா சிம்பா, இல்லடா நீ இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி மதுன்னு ஏதோ சொல்ல வந்த, அது என்னன்னு ஒரே ஒரு நீ வெட்டி போட்டாங்க கடவுளே, என் வாழ்க்கையில மண்ணல்லி போட்டாங்க கடவுளே, என்ன பண்ண கடவுளே, இது ஒரு படம் என்ன பண்ண வர கடவுளே, அது இல்லாம நான் என்ன பண்றது கடவுளே, இந்த போட்டோ பார்த்து ஒண்ணுமே ஆக மாட்டேதே கடவுளே, சம்பவிக்கிறாரு கடவுளே. சிம்பா, நீ மதுவை ஏதோ சிங்கத்துக்கு சீயக்கா போட்டு குளிப்பாடிட்டு வந்திருக்கு, கட் பண்ணி அரை மணி நேரம் கூட என்ன துள்ற குறைக்கிற, ஹலோ பிரதர் வாரியா குளிப்பி எடுக்கலாம், சிங்கிளா எடுத்தா தான் செல்பி, கும்பலா எடுத்தா குல்பி, இது உங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சொல்லி தரலையா, சரியா பட்டாடி பத்திரமா இருப்பியாடி, யூஸ் போல பல்பு பாவம், என் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியடா, டேய் சிம்பா, ஏய் உனக்கு கீழ சுவிட்ச் போட்டுக்கடா பிச்சுக்கு, டேய் சிம்பா, சே சிம்பா, இந்த மதுவை ஏதோ நீ சொன்னியடா, அது சத்தியமா சொல்றேன்டா, அப்ப என்ன சொன்னேன்னு எனக்கு நிஜமா ஞாபகமே இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை, நீ மது லவ் பண்ற அதானே, இப்போ சொல்ற கேட்டுக்கோ, மது என்னதான் லவ் பண்ற, உன்னால என்ன பண்ண முடியும், திருவள்ளுவர் அப்ப சொன்னாரு விளையாட்டு வினையாகும்னு, கட்சியில ஏன் விளையாட்டு எனக்கு வினைய போச்சேன், நீ இவ்வளவு லூஸ் மாதிரி பண்ணதுனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, மதுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என்னடா சொல்ற, டேய் அதுக்கு நான் அவனை கூட்டு வந்து கட் பண்ணி விட்டுறாத, அவன் பாய் ஃப்ரெண்டா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் ஊர்லேருந்து வரும்போது மது வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவான், அப்போ என்னை வீட்டிலேருந்து வெளில துரத்திடுவாங்க, அவன் ஊர் விட்டு போன அப்புறம் தான் என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துப்பாங்க, அலர்ஜியா எனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு என்ன பிடிக்காது, எங்கடா என்ன ஃபீலிங்ஸா, மூஞ்சிலேயே சூச்சு போயிடுவேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கேன், இப்போ தான் புதுசாக ஏற்றி வீட்டில் அஞ்சுனா ஒரு சூப்பர் ஃபிங்கர் உஷார் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன், அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேனே தெரியல, என் மச்சான் ஃப்ரெண்டு பீட்டி அப்போவே சொன்னால் உங்ககிட்டலாம் சேரவே கூடாதுன்னு, நான் தான் கேட்காம சேர்ந்தேன், இப்போ எப்படி ஆகி போச்சேன், எப்பா சாமி இனி நீயும் வேணாம் உன் சவகாசமும் வேணாம், என்னை வீட்டில் விட்டுருப்பானா, அப்படியே போயிடுறேன் கதை வந்துறேன், பாத்துறா ஐயோ அம்மா அப்பா வணக்கம் நாளை விடுவா, ஏது பந்த பாசம் எல்லா வெளி வேஷம், பார்த்து பார்த்து மெது அப்படி பார்த்து ஐயா ஐயா ஐயோ பின்னால் வால் இருக்கான்னு பாரு, முடியலையா, ஆ இருக்கு இருக்கா, இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்கு, வயிற்று கீழே ஏதோ எலி கிடைக்கிற மாதிரியே இருக்கு, சிம்பா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, விடுறா அதுவா சரியாயிடும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு பால் ஊத்துறியா, என் வாழ்க்கையே போச்சரா, சிம்பா வீட்டுல யாரும் இல்ல, என்ன யோசிக்கிற, வா சும்மா இருக்கும் போது என்ன சுத்தி சுத்தி வந்த, இப்ப ஏன்டா யோசிக்கிற, வாடா சீக்கிரம் வாடா, வீட்டுல திரும்ப வந்துருவாங்கடா, இனி நீ வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன, எல்லாம் முடிச்சு போச்சு, நீ வாடா, ரெண்டு பேக்கெட் பெடிகிரியும் வாங்கல, 4 லிட்டர் பாலும் வாங்கல, ஃபியூஸ் புடிக்கிட்டிய, எனக்கு வயசு 2 தான்டா ஆகுது, 60 வயசு கிளம்ப மாதிரி நடக்க வச்சிட்டேடா, சரிடா விடுறா, அடப்பாடா எல்லாம் போச்சே, யாருவ ஒருவேளை சிம்பா சொன்ன மாதிரி மதுவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ, எஸ் ஹவ் மே ஹெல்ப் யூ, பாஸ் யார் வேணும் உங்களுக்கு, நான் என் பேர் மகேஷ், நெய்பர், சிம்பாவை அவுட்டிங் கூட்டு போனேன், அதான் விடலான்னு வந்தேன், மது சம்படி ஹேவ் ஃபார் யூ, ஒரு பொண்ணு தனியா இருக்க கூடாது, ஓ ஹாய் மகேஷ் உள்ள வாங்க, ஐயோ என்னாச்சு சிம்பாவுக்கு,
என்னடா சிம்பா இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கு? என்னாச்சு மகேஷ்? அது அது வந்து நான் என் காரை சர்வீஸ்க்கு விட போயிருந்தேன். போய் சொல்றேன். ரிட்டர்ன் திரும்ப வரப்போ ஆட்டோக்காரனை கூப்பிட்டா இவனை பார்த்து எந்த ஆட்டோக்காரன் நிறுத்தலை. அதான் நடந்து வரப்போ ஒரு பைக்காரனை பார்த்து துரத்திட்டு போய் அதுல அடிபட்டுச்சு. என்னால நடக்கவே முடியல, நாங்கடா ஓடினேன். அப்புறம் மூணு ஸ்டிச் போட்டிருக்காங்க. காய ஆறுற வரைக்கும் லிக்விட் ஃபுட் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அதுவும் காயத்தில் நக்கிறதோ சொறியதோ கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டு விட்ருங்க. அடப்பாவே, கூட்டுனு போய் மைன் வயரை கட் பண்ணிட்டு என்னம்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா? ஓகேடா ஓகேடா. ஏப்பா ஒன்றும் இல்லடா பேபி, ஒன்றும் இல்லை. எங்க சின்ன காயண்டாண்டா, சீக்கிரம் சரியாப்படும். ஓகே ஓகே, உள்ள ஒன்றும் இல்லை பேபி. ஓ சாரி மகேஷ், இது தீபக். நான் ஒர்க் பண்ணுற சேனலோட சிஇஓ, என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் காலேஜ் மேட். இது மகேஷ், என்னோட நெய்பர் அண்ட் சிம்பாவோட ஃப்ரெண்ட். நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் இதை வரேன். இக்காம் பேபி, காம் யோ சிம்பா. ஹாய். ஹலோ சார். வெறும் ஃப்ரெண்டா நீ? என்ன மிஸ்டர் மகேஷ், இந்த நாயை சாக்க வச்சு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க போல இருக்கு. நல்ல ஐடியா. ஓ நைஸ் அப்ரோச். அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த நெய்பர்ஸ் சொல்லனா, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லையும் இதே பிரச்சனை. ஏய் உன்னை யாராவது கேட்டாங்களா இப்போ? வா மூஞ்சி பாரு, இவன் வீடு மாதிரி அதிகாரம் பண்ணுறான். மிஸ்டர் மகேஷ் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கீங்க போல இருக்கு, கேட்காமலே டீயெல்லாம் வருது. ஆமாம் சார், பாப்பாவுக்கு எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு தெரியும். பாப்பாவா? என்ன லவ்வா? சொல்லாமா வேணாமா? சொல்லாமா வேணாமா? சொல்லாமா வேணாமா? சொல்லிடலாம். ஆமாம் சார், லவ் பண்ணுறேன். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், எப்படி சொல்கிறனே தெரியல, நீங்களாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். லவ்வா? யோ யோ மகேஷ், சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணாத. என்ன இந்த இந்த பாப்பாக்காக தான் இவ்வளோ ட்ராமா பண்ணியா? என்ன சிம்பா இப்போ தான் தூங்குறா? நீயும் காமெடி பண்ணாத. அந்த நாய் தூங்கினான்னா தூங்கலன்னா என்ன? தீபக் எவ்வளோ வாட்டி சொல்கிறது? சரி அதை விடு, முக்கியமான மேட்ரு. மிஸ்டர் மகேஷ் மிஸ் கலாவை, ஓ சாரி பாப்பாவை லவ் பண்ணுறாராம். அவர்தான் சொல்றேன்.